வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில நியூஸ் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இழுத்து விடப்பட்ட கோச்சஸ் இப்போ மறுபடியும் இழுத்து விடப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜில் தான். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வில்ஃப்ரைட் போனி அப்படின்னு மான்செஸ்டர் சிட்டிக்கு ஆன ஒரு பிளேயர் வந்து இப்போ ISL-க்குள்ளே வரப்போகிறாரு அப்படின்னு ரெண்டு கிளப்ஸ் மேலே இழுத்து விட்டுருக்காங்க. அதோட சேர்த்து கிபு தான் இந்த வருஷம் ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாபுடைய கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் வந்து ISL-க்குள்ளே வரதுக்கான எல்லா தீவிர முயற்சிகளும் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. அதோட சேர்த்து சென்னை எஃப்சியுடைய முன்னாள் ஸ்ட்ரைக்கர் இஸ்மா அவர் வந்து எஃப்சி கோவாக்கு போகிற மாதிரி ஒரு நியூஸுங்கிறது இப்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை எஃப்சி பற்றி எவ்வளோ ரூமர் கோச்சஸ் இருந்ததோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக வாட்ஸ்அப் மெசேஜஸ்ங்கிறது அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் என்னென்னலாம் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனிமிஸ் டைலவ் அவர் தான் வந்து சென்னை எஃப்சி கூட ப்ரைமரி டாக்ஸில் இருக்கார். ஸோ மேபி இவர் தான் ஹெட் கோச் வரதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறையா பார்க்க முடியுது. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் வந்து உண்மையுமே ஷார்ட் லிஸ்டடே இல்லை அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் அதுக்கான சோர்சஸ் நமக்கு சொல்லலை, அதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தோன்னா எஃப்சி கோவாவுக்கு இஸ்மா போகிற மாதிரி நம்ம இல்லை, கொஞ்சம் நார்த் சைடில் இருக்க மீடியாஸ் எல்லாம் இதை கவர் பண்ணிகிட்ருக்காங்க. மீடியான்னு சொல்லும்போது ஃபுட்பாலை பற்றி பேசக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் இவங்கெல்லாம் தான். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எதனால் அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியலை. இவர் வந்து ஒரு ஃபெயிலியர் சைனிங்காக கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓப்பனாக கோல் அடிக்கலை, பெனால்ட்டியில் மட்டும்தான் கோல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால இவரை ஏன் வந்து இந்த மாதிரி ரூமரில் லிங்க் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியலை. பட் சென்னையின் ஃபேன்ஸுக்கு தயவுசெய்து போயிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினப்பில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மேபி ஒரு சில பேர் வந்து இல்லை ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற இதில் இருந்தாலும் மெஜாரிட்டி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவாவுக்கு போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பக்கம் எஃப்சி கோவாவும் பிடிச்ச ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டாம், எஃப்சி கோவாவுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பட் இங்கே தான் இதை பற்றி நம்ம யாரும் பேசலை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சேஷனலாக போயிட்டுருக்கு. கோவாவில் இருக்க ஃபேன்ஸ் வந்து அவருடைய மார்க்கெட் வேல்யூம் அந்த பிராண்ட் வேல்யூவும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிபு. ஸோ ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் எஃப்சி ISL-க்குள்ளே வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் சொல்கிறது. மேபி இந்த வருஷம் டீம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இல்லை ISC ஈஸ்ட் பெங்காலை ரீப்ளேஸ் பண்ணலாம் இப்படிங்கிற ரெண்டு சான்ஸுங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ISL-க்குள்ளே வரணுன்னா ஒரு நல்ல கோச் வேணும். அதுக்கு வந்து கிபு அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, முன்னாள் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி மேனேஜர், அப்புறம் மயிலியில் மோகன் பகான் மேனேஜர். ஸோ இவர் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள்ங்கிறது அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய ISL ஸ்பாட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கிபுவுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் கிபு வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு சீக்ரெட்டான நியூஸும் நமக்கு இன்னும் கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃப்ரைட் போனி, இவர் வந்து மான்செஸ்டர் சிட்டிக்கு ஒரு பெரிய பெரிய ரோலில் ஆன ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட மார்க்கெட் வழியே 12 கோடி பக்கமாக வச்சுருக்காரு. அவர் வந்து இப்போ ISL-க்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர்ஸ் வந்து அங்கங்கே மாட்டுது. இதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரில. ஏன்னா இவ்வளோ ஹை மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு பிளேயர் ISL-க்குள்ளே வரதா இருந்தால் அதிகமாக பணம் வச்சுருக்க கிளப்ஸ் தான் வாங்குவாங்க. அதிகமாக பணம் வச்சுருக்கிறது யார், மும்பை சிட்டி கூட, இன்னொன்று ஏடிக்கு மோகன் பகான். ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் இழுத்து விட்ருக்காங்க. இதில் வந்து பெருசாக ஒன்றும் புரிஞ்சிக்க வேண்டிய இது ஒன்றும் கிடையாது, ஈஸியாக நம்மளே கெஸ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரியான எந்த பெரிய நேம்ஸும் அடிபட்டால் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா KBFC. ஸோ KBFC அவங்களுடைய கோச்சை வந்து June 2nd அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்ஸ் வந்து அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியுமே தவிர அது வரைக்கும் நம்மளால் எதுவுமே சொல்லவும் முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி